கண்ணன் அருளி செய்த கீதையில் இன்று நாம் பார்க்கப் போவது 12வது 13வது ஸ்லோகத்தினுடைய பொருள். துரியோதனன் இரண்டு சேனைகளையும் பார்த்தான். அவனுக்கு பயம் ஏற்பட்டது. நம் சேனை பாண்டவ சேனையை ஜெயிக்கிறதுக்கு போதுமா என்று பயந்தான். துரோணாச்சாரியரிடத்திலே சென்று தன் பயத்தை வெளிப்படுத்தினான். அடுத்து தன்னுடைய சேனாபதிகள் எல்லாரையும் பார்த்து, பீஷ்மர் ஒருத்தரையே காப்பாற்றி கொடுப்பீர்கள், அவர் இருந்தால் நாம் உண்டு, அவர் இல்லாவிடில் நாம் இல்லை என்று பேசினான். இதெல்லாவற்றையும் பீஷ்மர் தன்னுடைய தேரிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர் மனதில் ஒரு மூலையில் நெருடல், நம்முடைய பேரன், நாம் தான் தாத்தா, நம்மிடத்துல வந்து தன் பயத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லாவற்றையும் துரோணாச்சாரியரிடத்துல போய் பேசுகிறானே என்று ஏற்கனவே அவர் மனதில் குறுகுறுப்பு. தன் பேரன் கவலைப்படுவதைக் கண்டு அவரால் பேசாமல் இருக்க முடியாமல் தன்னுடைய சங்கத்தை எடுத்தார், ஊதினார். அதனுடைய ஒலியை கேட்டு துரியோதனன் மனசாந்தி ஏற்படுகிறதா, அவன் பயம் தொலைகிறதான்னு பார்ப்போம் என்ன ஆசைப்பட்டார் பீஷ்மர். அதைத்தான் 12வது ஸ்லோகம் சொல்லுகிறது. தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினத்ய உச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிரதாபவான் மிகுந்த பிரதாபம், பராக்கிரமம், சக்தி படைத்தவரான பீஷ்மாச்சாரியர் தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா, இந்த குருகுலத்திலேயே மிகுந்த வலிமை வாய்ந்தவர், மிகச் சிறந்தவர். இவர்களுக்கு கௌரவர்கள்னு பேர், குருன்னு மன்னவன். அவனுடைய வம்சத்தில் தோன்றினபடியால் இவர்களுக்கு கௌரவர்கள்ங்கிற பேர் ஏற்பட்டது. குருவிருத்தா கௌரவர்களை மிகச் சிறந்தவராய், பிதாமகா இவர்கள் எல்லாருக்கும் பாட்டனாராய், மூத்தவராய் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியர் தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம், அவனுக்கு துரியோதனனுக்கு ஹர்ஷம் மகிழ்ச்சியை சஞ்சனையன் ஏற்படுத்துமவராய் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார், சிம்மநாதத்தையும் செய்தார் என்ன இந்த ஸ்லோகத்தின் பொருள். எப்போ மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக சிம்மநாதன் பண்ணினார், மகிழ்ச்சி ஏற்படுவதற்காக சங்கத்தை ஊதினார்னு ஸ்லோகத்தில் இருக்கிறதோ, அப்போ முன்னாடி துன்பம் இருந்திருந்தால் தானே இப்போது மகிழ்ச்சி ஏற்படும். துரியோதனன் துன்பப்பட்டிருக்கிறான், பயந்திருக்கிறான். தன்னுடைய பேரனுக்கு பயத்தை போக்கணுங்கிறதுக்காக சஞ்சனையன் ஹர்ஷம் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த குருவிருத்த பிதாமகா சிம்மநாதம் உச்சைஹி வினத்ய சிம்மநாதத்தை பண்ணினார். பெருத்த போராளிகள் எல்லாம் இருவர் யுத்தத்துக்கு தயாராக நிற்கும்போது தோள்களை தட்டி கொள்ளுவர்கள், தொடை தட்டி கொள்ளுவர்கள், ஹும் ஹும் என்ன ஹும்காரம் பண்ணுவர்கள். சிம்மநாதம் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறா போலே பெருத்த ஒலி எழுப்புவர்கள். அத்தோடே சங்கம் ததுமௌ பிரதாபவான் தன் சங்கத்தை எடுத்து பீஷ்மர் என்னும் பிரதாபம் படைத்தவர் ஊதினார் என்ன இந்த ஸ்லோகத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். பீஷ்மர் ஆறுங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழே 11வது ஸ்லோகத்தில் பீஷ்மமேவ அபிரக்ஷந்து, பீஷ்மரையே காப்பாற்றி கொடுங்கள்னு பார்த்தோம். இப்போ அந்த பீஷ்மரை கொண்டாடும் போது குருவிருத்தர், பிதாமகர், பிரதாபவான் என் அவருடைய குலத்தினுடைய ஏற்றம், அவருடைய வயசின் மூத்த தன்மை, அவருடைய அனுபவத்தினுடைய வைபவம், அவருடைய வீரத்தின் சிறப்பு, இது இத்தனை இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்படுகிறது. இத்தனை பெருமை படைத்த பீஷ்மருக்கு அந்த பெயர் ஏன் ஏற்பட்டது, அவர் ஏன் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார்ங்கிறது நம் எல்லாருக்கும் தெரியும். பீஷ்மர் சந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர், காங்கேயன் அவருக்கு பெயர். இந்த நாட்டையே இணைக்கக்கூடிய வலிமை படைத்தவள், பெருமை படைத்தவள் கங்கா. கங்கா, காயத்ரி, கோவிந்த, கீதா, இந்த நாலு க எந்த இடத்தில் இருக்கிறதோ, சதுர்ககார சங்யுக்தே நாலு க, காயத்ரி, கங்கா, கீதா, கோவிந்தனான கண்ணன், இந்த நாலு காவும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் மறுபிறவி என்னும் கஷ்டமே கிடையாது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கங்கை என்பது ஸ்ரீமன் நாராயணன் திரிவிக்ரம் அவதாரம் பண்ணின போது அவருடைய பாத கட்டவிரல்லேருந்து தோன்றின தீர்த்தம், ஸ்ரீ பாத தீர்த்தம், கண்ணனுடைய திருவடி பட்ட புனிதமான நீர், அதுதான் இன்று கங்கையாக பெருகுகிறது. கங்கோத்பத்தி சிறு இடத்திலே ஹிமாச்சலத்திலேருந்து ஏற்படுகிறது, கங்கோத்ரின்னு அதுக்கு பெயர். அங்கிருந்து கீழே புறப்பட்டு பிந்து சரஸ் என்கிற இடத்திலே கங்கை அதீத வேகத்தோடே கீழே விடும். அது கீழே விடும்போது தானே பரமசிவனார் தன்னுடைய சடையிலே அதை தாங்கினார், கங்காதரன்கிற பெயரே பெற்றார். அந்த கங்கைக்கும் சந்தனு மகாராஜருக்கும் பிறந்தவர்தான் பீஷ்மர்.
அந்த பீஷ்மர் ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டார், ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய தகப்பனாரான சந்தனு ஒரு மீனவ பெண்ணை காதலித்தார், அவளை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை தன் மகனிடத்திலேயும் தெரிவித்தார். பீஷ்மர் போய் அந்த மீனவ பெண்ணிடத்திலே பேசினார். அவளும் திருமணத்துக்கு சம்மதித்தாள். ஆனால் ஒரு விதியோடு, இதன்படி நடந்தால் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் ஒத்துக்கொண்டாள், என் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைக்குத்தான் இந்த ராஜ்யம் அபிஷேகம் நடக்க வேண்டும், அவன்தான் அரசனாக இருக்க வேண்டும் என்றவள் வேண்டினாள். அதற்கென்ன, அப்படியே செய்துவிட்டால் போகிறது என்று பீஷ்மரும் ஒத்துக்கொண்டார். ஆனால் அவளுக்கு சந்தேகம் விலகவில்லை. அவள் ஐயப்பட்டாள். நாளை நீரோ உம்முடைய பிள்ளைகளோ ராஜ்யத்தை திரும்ப கேட்டால் என் செய்ய? அதனால் மறுத்தாள். பீஷ்மர் உடனே, நான் கல்யாணமே பண்ணி கொள்ளாமல் இருந்து விடுகிறேன், நான் கேட்காமல் இருந்தாலும் எனக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் பிறந்தால் உன்னிடத்தில் ராஜ்யத்தை கேட்கலாம், உன் பிள்ளையே ராஜ்யத்தை ஆளட்டும், நான் கல்யாணமே பண்ணி கொள்ளாமல் இருக்கிறேன் என்று பிரதிஜை எடுத்துக்கொண்டார். அதுக்கு தான் பீஷ்ம பிரதிஜை, மிகு பயங்கரமான நினைப்பதற்கரியதான ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருந்தார். பிரதிஜை எடுப்பதற்கே பெயர் பெற்றவர் பீஷ்மாச்சாரியர். அந்த பிரதாபம் படைத்த பீஷ்மாச்சாரியர் தான் இப்போது இங்கே குருகுலத்துக்கே தலைவராய், குருவிருத்தராய், பிதாமகராய் இவ்விடத்தில் நின்று நடத்தப் போகிறார். முதல் சேனாபதி பீஷ்மாச்சாரியரே. முதல் 10 நாள் யுத்தம் வரைக்கும் பீஷ்மர் தான் மகாபாரத யுத்தத்திலே சேனாபதியாக இருந்தார். அவர் தலை சாய்ந்த விற்பாடு துரோணாச்சாரியர் சேனாபதி ஆனார். அடுத்தடுத்து மற்ற சேனாபதிகளும் வந்தார்கள். ஆக முதல் சேனாபதியான பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்தார். தன் பேரப்பிள்ளையான துரியோதனனுக்கு பயத்தை போர்க்கணுங்கிறதுக்காக சங்கத்தை எடுத்து ஊதினார். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அந்த சங்கத்தின் ஒளி கேள்விப்பட்டவுடனே அடுத்து மற்ற எல்லா பேரி வாத்தியங்களும் முழங்கப்பட்டன. எத்தனை கருவிகள், இசைக்கருவிகள், அதெல்லாம் யுத்தத்தை ஆரம்பத்தை தெரிவிக்கிறதுக்காக என்னென்ன ஊதப்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள். தத்தஹ சங்காஷ்ச பேர்யாஷ்ச பணவ ஆனவ கோமுகாஹ சஹசைவ அப்யஹன்னந்த சசப்தஸ்துமுலோ பவத். துமுலஹா, மிக ஆகாசத்தை நோக்கி இந்த ஒலிகளெல்லாம் சேர்ந்து எட்டினவான். தத்தஹ, இந்த பீஷ்ம பிதாமகருடைய சங்கத்தினுடைய ஒலி கேள்விப்பட்ட விற்பாடு சங்காக, எத்தனை பேர் கையில் சங்கம் வைத்திருந்தார்களோ எல்லாரும் ஊதினார்கள். பேர்யஷ்ச, பேரி வாத்தியங்களெல்லாம் ஊதப்பட்டன. பணவ ஆனக கோமுகாக, தம்பட்ட வாத்தியங்கள், பறை வாத்தியங்கள், கொம்பு முதலான வாத்தியங்கள், கௌரி காளை முதலான வாத்தியங்கள் இவைகளெல்லாம் சத்தம் போட்டன. சஹசைவ அப்யஹன்னந்த, இது ஒன்னொன்னும் ஒரே சமயத்தில் வாசிக்கப்பட்டன. சசப்தா, அந்த சப்தமானது துமுலோபவத், ஆகாசத்தை சென்று தேவர்களுடைய செவிப்பறையை கிழிக்கிறா போலே இருந்தது என்று வேதவியாசர் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். இவர்களெல்லாம் இந்த ஒலி எழுப்புவதற்கு என்ன காரணம்? ஒலிக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. நம்முடைய வீரத்தை ஒலிப்படுத்தவோ, சாந்தியை வெளிப்படுத்தவோ, கோபத்தை வெளிப்படுத்தவோ, இனிமையை வெளிப்படுத்தவோ, கருணையை வெளிப்படுத்தவோ நம்முடைய மனது நிலை எதில் இருக்கிறதோ இதனை வெளிப்படுத்துவதற்கென்னே ஒலி உண்டு. ஏன், நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலேயே என்னென்ன வேளைக்கு, என்னென்ன நிகழ்ச்சிக்கு, என்னென்ன உற்சவத்துக்கு, என்னென்ன ராகம்தான் வாசிக்க வேணுங்கிறது இல்லையா? காலை எழுந்திருந்தால் இதுதான், மதிய பொழுதில் இதுதான், தோட்டத்திலே நாம் ஆனந்தமாக இருக்கும்போது இதுதான், ஒரு ஊஞ்சல், பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறச்சே ஊஞ்சலில் பாட வேண்டியது இதுதான். ஏன், கல்யாண பிரகரணத்தின் போது நம்ம திருமங்கல்ய தாரணை நடக்கிறது, தாலிக்கொடி கட்டும்போது இதுதான் வாசிக்க வேண்டும் என்று ஒரு சமயத்துக்கும் ஒரு ஒலி வைத்திருக்கிறோம். ஒலிகளெல்லாம் மனிதனுடைய மனத்தின் வெளிப்பாடுகள். நாம் இனிமையாக இருக்கிறதுக்கும் சாந்தமாக இருக்கிறதுக்கும் நம்முடைய பழங்காலத்து சங்கீதம் மிக மிக உதவும். இந்த ஒலிகளை நாம் ரசிக்கிறத ரொம்ப காலமாக விட்டுட்டோம். ரொம்ப யந்திரத்தனமான வேகமான வாழ்க்கையில் இருக்க முடியும். அதனால் இதுக்கெல்லாம் நமக்கு இப்போ நேரமே கிடைக்கிறது கிடையாது. காலை எழுந்திருக்கும் போது பல இடத்திலே குக்கூன்னு குயில் கூவது கேட்கலாம், கோழி கூவது கேட்கலாம், சிறு சிறு பறவைகளுடைய ஒலி கேட்கலாம், ஹூன்னு காற்று வீசத் தொடங்கிறது கேட்கலாம், மரங்கள் அத்தனை அசைந்து ஒரு சலசலத்த ஒலி நமக்கு கேட்கலாம். இந்த ஒலிகளெல்லாம் புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு உதவும். ஆனால் நமக்கோ எழுந்தமா ஓடினமா போனமா, 7:30 உடனடியாக ஆஃபீஸ் போய் சேர்ந்தாகணும், 7:25 எழுந்தேன், 7:20 ஆஃபீஸில் இருந்தேன்னு சொன்னால் அப்புறம் இந்த ஒலிகள்லாம் அனுபவிக்கிறதுக்கு முடியுமா?
கொஞ்சம் வேகமான வாழ்க்கையிலே இதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொண்டால் மனசில் இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் குறையும். இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுவது இன்றியமையாமல் போகிறது. நீங்கள் எந்த செய்தித்தாளை பிரித்து படித்தாலும் எந்த வைத்தியரிடத்தில் போய் கேட்டாலும் மன அழுத்தத்தை குறைச்சுங்கோ, நடுவில் நடுவில் கொஞ்சம் உங்களுக்குன்னு விராமம் ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் என்று தானே சொல்லுகிறார்கள். அதுக்கெல்லாம் இந்த ஒலிகள் மிகவும் உதவும். அது சங்கீதமாக இருக்கட்டும், ஒரு கோயிலின் மணியோசை, அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது. ஒரு ஆணையின் பிளிரல், ஒரு குதிரையின் கனைத்தல், ஒரு மயிலின் அகவுதல், குயிலின் கூவுதல், ஒரு கிளியின் சத்தங்கள், இந்த ஒளிகளெல்லாம் நமக்கு மிக நன்மை ஏற்படும். ஒரு இடத்துல மட்டும் சொல்லுகிறேன், ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் காசும் பிறப்பும் கலகலப்பை கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. ஏழாவது பாசுரம் ஆய்ப்பாடி. கோகுலத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாம் தயிர் கடைவதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். நடுவிலே மத்தை நாழ்த்தி கயிற்றை சேர்த்து இப்படியும் அப்படியும் சேர்ந்து கடைகிறார்கள். அப்போ கை அசையும் போது கைகளில் போட்டிருக்கிற வளையர்களெல்லாம் சேர்த்து சத்தம் போடும். உடம்பு அசையும் போது கழுத்தில் போட்டுருக்கிற ஆபரணங்கள்லாம் அசைகின்றன. மேலும் அந்த ஊரில் இருக்கிற தயிர் ரொம்ப கெட்டியான தயிர். வடக்க நீங்கள் யாத்திரைக்கு போயிருந்தீங்கனாலே தயிர் கூடுன்னு கடைக்காரன் இடத்துல கேட்டால் இலையும் கத்தியும் எடுப்பார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இலையில கத்தியிலையா தயிர் கொடுக்க முடியும்னு. தயிரை வெட்டி பானையிலேருந்து எடுத்து கையில் வச்சு கொடுத்துருவா, அவ்வளவு கெட்டி தயிர். கண்ணனுடைய கைப்பட்டு வளர்ந்த மாடுகள், அந்த மாடுகள் கொடுத்த பால்லேருந்து தயிர் பண்ணியிருந்தா அது எவ்வளவு கெட்டியாக இருக்கும். கண்ணன் ஆட்டமே கெட்டியாக இருக்கிறது. அந்த தயிரை கடைய உட்கார்ந்தால் கஷ்டப்பட்டு கடையிறாளோ இல்லையோ, அதனால் வாயால் பாட்டு பாடிண்டே கடைவர்களாம். ஆக இடைச்சிகள் பாடுகிற ஓலி, அவர்களுடைய கையில் இருக்கிற வளையல் ஓலி, கழுத்தில் போட்டுருக்கிற ஓலி, எல்லாத்துக்கு மேலே கடையப்படுற தயிர் சுற்றி சுற்றி போகிறச்சே சிலீர் சிலீர் சிலீர்னு போகும் இல்லையோ. மற்ற இப்படி போகிறச்சே இப்படி ஓடுறது, மற்ற திருப்பி ஓடுறச்சே இப்படி ஓடுறது, மாற்றி மாற்றி தயிரும் மோரும் போனால் அது ஒரு ஒலி. காசும் பிறப்பும் கலகலப்பை கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. இந்த ஒலிகளெல்லாம் ஆகாயத்தை நோக்கி பறந்தன. அங்கு போய் தேவர்களுடைய செவிகளை எடுத்து இங்கே இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், கண்ணனே மேல் லோகத்திலேருந்து கீழே ஆய்ப்பாடியில் வந்து பிறந்த எடுத்து இனிமே மேல் லோகத்தில் ஒரு அனுபவமும் கிடையாது, எல்லாரும் கீழே இறங்கி வாருங்கள் என்ன இந்த ஒலி அவர்களுக்கு போய் செய்தி சொல்றதான். இதற்கு தமிழில் தற்குறிப்பேற்றணின்னு பேர். இயற்கையாக ஒரு நிகழ்ச்சி இருந்தால் அதிலே புலவன் தன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறான் ஒல்லியோ, அதுக்கு தற்குறிப்பேற்றணின்னு பேர். அதே போல இங்கிப்போது இந்த யுத்தம் தொடங்கிறதுங்கிறதுக்காக எல்லா ஒலிகளும் எழுந்தன. தம்பட்டத்தினுடைய ஒலி, கொம்பினுடைய ஒலி, மேலும் மேலும் பல பல வாத்தியங்களுடைய ஒலி, இவைகள்லாம் எழுந்த ஆகாசத்துக்கு போய் யுத்தம் தொடங்க போகிறது. இனிமேல் கண்ணன் ஜெயிக்க வைக்க போகிறான். பாண்டவர்களுக்கு ஜெயம், கௌரவர்களுக்கு தோல்வி ஏற்பட போகிறது. லோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும், அதர்ம மார்க்கம் தொலையும், தர்ம மார்க்கம் நிலை பெறப்போகிறது, இனி நல்லோர்களுக்கு காலம் வரப்போகிறது என்று இந்த வாத்தியங்களெல்லாம் சேர்ந்து அறிவித்தா போலே தோற்றிற்று என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நாமும் இயற்கையோடைய ஒன்றி அதன் ஒலிகளை எல்லாம் அனுபவித்து அதையே வாழ்க்கைக்கு ஒரு ஓய்வாய், யந்திரத்தனத்துக்கு நடுவிலே நம் மன அழுத்தத்தை குறைத்து கொள்வதாய் பழகிக்கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே அதே தான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்வோம். இறைவன் நமக்குன்னு பலவற்றை படைத்திருக்கிறார். வீட்டுக்குள்ள மட்டுமே அடங்கி ஒடுங்கி கிடந்துடாமல் வெளியிலே போவோம், நாலு பேரை பார்ப்போம், அவர்களோட பழகுவோம். பல பேரோட பழகி இயற்கையை ரசித்தாலே நம் மன அழுத்தம் தீர்ந்தே போகும். அதெல்லாவத்தையும் தான் இந்த ஒலியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார். துரியோதனனுடைய மனக்கவலை தீர வேண்டும் என்பதற்காக அவர் மனக்கவலை தீர்ந்ததாங்கிறதை நாளை பார்ப்போம்.